Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. ராமானுஜருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து அவ்வளோ 18 முறை கஷ்டப்பட்டு அவருக்கு அந்த மந்திரம் கிடைக்கும். மந்திரம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல, குரு வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுக்கல அவருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மந்திரம் கிடைச்சது குரு சொல்றாரு, பார்ப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, அதனால உனக்கு அந்த மந்திரத்தை கொடுக்குறேன், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்ன நிபந்தனைனா இந்த மந்திரத்தை நீ யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற. உடனே ராமானுஜர் சொல்றாரு, நான் சொல்ல மாட்டேன், மந்திரம் சொல்லுங்க அப்படிங்கிற. உடனே ஓம் நமோ நாராயணாயா, இந்த மந்திரம் தான் வந்து முக்தி அளிக்கக்கூடிய மந்திரம், இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சத்தியோட சொல்றாங்களோ அவங்களெல்லாம் முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு ராமானுஜருடைய குரு சொல்றாரு. உடனே இவரும் ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போறாரு. இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கல. என்ன சொல்றா, ராமானுஜனாகிய நான் சன்னியாசி, நான் இந்த குடும்பத்தெல்லாம் விட்டு கூறுப்பெல்லாம் விட்டு வந்துட்டேன், ஒரு ஆச்சாரியனா இருக்கிறேன், மற்றவருக்கு தீட்சை கொடுக்குற அளவுக்கு, ஞானம் கொடுக்குற அளவுக்கு நான் ஞானம் பெற்றவனா இருக்கிறேன், பாஷ்யங்கள் எழுதுகிற அளவுக்கு நான் சக்தி வாய்ந்தவனா இருக்கிறேன். இருந்தாலும் கூட நானே 18 முறை அழைய வந்திருக்கேன், இந்த நாமத்தை வாங்குறதுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனால பெற முடியுமா? அவனை எப்படி முக்தி பெறுவான்? அவன் முக்தி பெறணும்னு சொன்னா அவனுக்கு அந்த நாமம் கிடைக்கணுமே, அந்த மந்திரம் கிடைக்கணுமே, அந்த மந்திரம் கிடைக்கணும் எப்படி ஒரு முக்தி கிடைக்கும்? அதனால பார்த்தாரு, சரி பரவாயில்ல சொல்லிட்டு திருக்கோஷூர் மேல போய் அந்த கூரை மேல ஏறி கோபுரத்து மேல ஏறி நின்றுட்டு எல்லாரையும் வாங்க வாங்க, நம்ம எல்லா மக்களையும் கூப்பிட்டு முக்திக்கான வழி சொல்றேன், கேட்டுக்குங்க, ஓம் நமோ நமோ நாராயணாய இந்த மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல கேட்ட குரு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவம் வந்து என்ன ராமானுஜா, உனக்கு கஷ்டப்பட்டு இந்த மந்திரம் கொடுத்த உனக்கு தாட்டி சொல்லாதேன்னு சொன்ன, இப்ப நீ என்னோட குருவை அபராதம் பண்ணிட்டேன். குருவுக்கு அபராதம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பாவம், பாவத்திலேயே பெரிய பாவம் என்னன்னா அந்த குருவை நிந்திப்பது. அப்ப சொல்றாரு, குருவை நீ கஷ்டப்படுத்திட்ட, நரகத்துக்கு தான் இது போட ராமானுஜா அப்படிங்கிற. உடனே சொல்றாரு, பரவாயில்ல குருவே, எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்ணேன் அப்படிங்கிற. உடனே தெரிஞ்சுதான் பண்ணியா, ஏன் பண்ணேன்? அப்ப சொல்றாரு, இல்ல நாமம் வந்து முக்தி அளிக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னா நான் ஒருவன் நரகத்துக்கு போயிட்டு போறேன், இவங்க எல்லாம் முக்தி பெற்று வைகுண்டம் போட்டு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறா. ஏன்னா ஒரு வைஷ்ணவருடைய மைண்ட் செட் எப்பவுமே எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மத்தவங்க கஷ்டப்படக்கூடாது,